தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் கூறி வருகின்ற நான் திருமண வாழ்க்கை திருமண வாழ்வில் ஏழாம் பாவத்தில் கிரகங்கள் அமைவதனால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பற்றி உங்களிடம் கூறி வருகிறேன் அது மட்டுமின்றி பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பாவத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றி உங்களிடம் கூறி வருகிறேன் அதாவது வந்து ஒருவருடைய விதியானது விதிக்கப்பட்ட ஒன்றாகும் அந்த அந்த விதிக்கப்பட்ட விதியினை யாராலும் மாற்றிவிட முடியாது பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஒருவருக்கு ஏற்பட்டு ஒருவருக்கு இருக்கக்கூடிய அமைப்பானது அதாவது அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கணும் என்பது இருக்கிறதோ அந்த நடக்கக்கூடிய விஷயங்களை தெல்ல தெளிவாக விலக்குவது விளக்குவது உங்களுக்கு இந்த நேரங்கள் க நல்ல நேரம் இந்த நேரங்கள் கெட்ட நேரம் இந்த கெட்ட நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் இந்த 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 மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் இந்த முயற்சி எடுத்துனா நிறைய வெற்றி கொடுப்போம் என்பதனை தான் ஒரு உண்மையான ஜோதிடன் பொதுவாக பார்க்கின்ற பொழுது கெடுதியான காலங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருங்க கவனமாக இருக்கும் இருங்கன்னு சொல்றதன் மூலமாக பெரிய இழப்புகள் அந்த இழப்புகள் ஏற்படாததனை யாரும் தடுக்க முடியாது இந்த ஏற்படக்கூடிய இழப்புகளை குறைக்க முடியும் சரி இதில் வந்து இந்த விஷயத்தில் சொல்லுகின்ற போது திருமண வாழ்க்கையை யாருக்கு இளமையில் ஏற்படும் பொதுவாக திருமண வாழ்க்கையை வந்து திருமண ஏழில் அமையக்கூடிய கிரகங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி உங்களிடம் கூறினேன் இன்று உங்களிடம் யாருக்கு இளமையில் திருமணம் நடக்கும் வாலிப பருவத்திலே திருமணம் நடக்கக்கூடிய யோகமானது யாருக்கு இருக்கும் என்று பார்த்தால் ஒருவரின் ஜாதகத்தில் ஏழாம் பாவமானது சிறப்பாக அமைகின்ற பொழுது ஏழாம் வீட்டு அதிபதியானவர் நல்ல ஸ்தானங்களில் அமைகின்ற பொழுது அது மட்டுமின்றி திருமண வயதில் திருமண வயது நடைபெறக்கூடிய காலத்தில் மங்களகரமான சுப கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது இளமை திருமணம் நடக்கும் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணின் ஜாதகத்திலோ சரி ஆணின் ஜாதகத்திலோ சரி ஆணின் ஜாதகத்தில் ஏழாம் பாவமும் பெண்கள் ஜாதகத்தில் ஏழாம் பாவமும் கலத்தரஸ்தானமாகும் ஆண்களுக்கு ஏழாம் பாவம் மட்டுமின்றி கலத்தரக்காரகன் சுக்கரன் ஆவார் பெண்கள் ஜாதகத்தில் ஏழாம் பாவம் மட்டுமின்றி பெண்களுக்கு வந்து களத்தரக்காரகன் சுக்கரனும் செவ்வாயும் ஆவார்கள் பொதுவாக ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஏழாம் வீட்டு அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் பலமாக அமைய பெற்று சுக்கரனும் பலமாக அமைய பெற்று அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசையானது திசா புத்தியானது ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுத்தியாக இருந்தால் சுபகிரகங்களுடைய தசாபுத்தியாக இருந்தால் பொதுவாக நவ கிரகங்களில் சுப கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடியது குரு புதன் வளர்பிறை சந்திரன் சுக்கரன் ஆவார் அதுபோல வந்து சுபர் சேர்க்கை பெற்ற புதனும் ஒரு சுபகிரகமாகும் இந்த கிரகங்களுடைய தசாபுத்தி தசாபுத்தி மட்டுமின்றி இந்த கிரகங்களுடைய ஆதிக்கமானது ஏழாம் எட்டுக்கு இருந்தால் சந்திரன் ஏழில் அமைவது தப்பில்லை ஆனால் வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும் அதுபோல புதன் ஏழில் அமைவது தப்பில்லை புதன் அமையக்கூடிய நட்சத்திரமானது சுபகிரகங்களுடைய நட்சத்திரமாகவும் சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கை பெற்று இருப்பது சிறப்பு இப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படுகின்ற பொழுது அதாவது வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு ஏழாம் பாவம் வீட்டு அதிபதி கேந்திரஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணஸ்தானம் லக்னம் என்பது திரிகோணமாகவும் கருதப்படும் இல்லை கேந்திரமாகவும் கருதப்படும் அதனால் லக்னம் அஞ்சு ஒம்பது ஆகிய ஸ்தானங்களில் அமையப்பட்டு நான் சொன்ன சுபகிரக சேர்க்கை சுபகிரக நட்சத்திரங்களில் அமையப்பட்டிருந்து அப்படி இல்லைன்னா ரெண்டு பதினொன்று ஆகிய லாபஸ்தான் தனசான லாபஸ்தானத்தில் அமையப்பட்டிருந்தாலும் இருந்து திருமண வயதில் திருமண வயதுனால் ஒரு ஆணுக்கானது இப்போ இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முப்பது வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய தசாபுத்தியானது சுபகிரகனுடைய தசாபுத்தியாக இருந்தால் சுபகிரக நட்சத்திரங்களுடைய தசாபுத்தியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இளமையில் திரும்ப நடக்கக்கூடிய ஒரு அந் சந்தோஷகரமான சூழ்நிலை உண்டாகும் அதுபோல் பெண்கள் ஜாதத்திலும் இப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படுகின்ற போது கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலோ ரெண்டு பதினொன்று ஆகிய ஸ்தானங்களிலோ அமைய பெற்று நடக்கக்கூடிய திசையானது சுபகிரக நட்சத்திரங்களுடைய திசாபுத்தியாக இருந்தால் குரு சுக்கரன் புதன் வளர்பிறை சந்திரன் ஆகிய கிரகங்களுடைய திசாபுத்தியாக இருந்தால் திருமணமானது இளமையில் காலகாலத்தில் நடைபெற்று சகலவிதமான செல்வங்களும் பெற்று சந்தோஷகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும் பொதுவாக ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏழாம் வீட்டதிபதி பாவகிரக நட்சத்திரத்தில் இருப்பதுன்னு பார்க்கின்ற போது பாவகிரகங்கள் பல இருந்தாலும் சூரியன் செவ்வாயை ஒரு வளம் பலமான பாவகிரகம் எடுத்துக்க முடியாது சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறது கூட தப்பு இல்லை ஆனால் சனி ராகு கேது சனி நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூசம் அனுஷம் முத்திரட்டாதி ராகுவின் நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயம் கேதுவி நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வனி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் அமைய பெறுவது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படி அமையாமல் சுபகிரக நட்சத்திரத்தில் அமையப்பெற்று நல்ல பலமாக இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையானது மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பது மட்டுமின்றி சரியான வயதில் நடைபெற்று அவங்க முயற்சி எடுக்கின்ற போது முதல் முறை முயற்சியே வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உண்டாக்கும் நேர்களே இதுவரை இளமை திருமணத்தை பற்றியும் திருமண வாழ்க்கை யாருக்கு அதாவது இளமை திருமணம் மட்டுமின்றி நான் சொன்ன கிரக அமைப்பெல்லாம் இருந்தேனா அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை ஏற்படும் என்பதனை பற்றியும் இது வரைக்கும் விளக்கமாக கூறினேன் நாளை உங்களிடம் பேசுகின்ற பொழுது தாமத திருமணம் தடைபடக்கூடிய திருமணம் திருமண வாழ்க்கையில் யாராருக்கு தடங்கல்கள் ஏற்படுகிறது என்பதனை பற்றி உங்களிடம் தள்ளி தெளிவாக கூற உள்ளேன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்